தயாரிப்பாளர் இங்கே இருக்கிறனால நான் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவரை சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா அது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த நேரம் நான் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். ஏன்னா என் தொழிலாளிகள் கிட்டத்தட்ட 1400 பேர்த்துக்கிட்ட இன்றைக்கி 300 பேர் தான் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 1100 பேர் வேலை செய்யலாம். எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. முதல் கிட்டத்தட்ட ஒரு 3 உறுப்பினர்கள் வந்து இறந்துருக்காங்க. எதுக்கு இறந்தாங்கன்னா, ஒரு வருஷமாக வேலை இல்லை. இந்த ஒரு வருஷமாக வேலை இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். விசால் சாருக்கும், அதாவது தயாரிப்பாளர் சங்க தலைவர் விசால் சாருக்கும், நம்ம சங்கத்துக்கும் நடந்த பிரச்சனை ஒரே ஒரு சின்ன விஷயம். அந்த விஷயம் என்னென்னா, துப்பறி வேளாண் படத்துக்கு பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒர்க் பண்ண ஒர்க்குக்கு கிட்டத்தட்ட 30 உறுப்பினர்களுக்கு, நம்மளுடைய சங்க உறுப்பினர்களுக்கு பணம் வரவில்லை. அந்த பணத்தை வந்து நம்ம கேட்குறோம், பணம் கொடுக்கலையே, 2nd ஷெட்யூல் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட 1.5 மாதம் 1 மாதம் ஷூட்டிங் நடந்தது. அதன் பிறகு வந்து ஒரு மாதத்துக்கு மேலே பிரேக் விட்டாங்க. அப்போ டோட்டலாக பார்க்கும்போது 2 மாதம் ஆச்சு. இந்த 2 மாதமாக முடிஞ்சு அதன் பிறகு 2nd ஷெட்யூல் நீங்கள் ஆரம்பிக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருந்தா ஒன்றுமே இல்லை. அந்த பணத்தை வந்து கேட்கும்போது தான் நம்ம உறுப்பினர் வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம கேட்குறோம், அவர் என்ன சொன்னார், அவர் இல்லை அவருடைய எப்படி இவர் முருகானந்தம் முருகராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் மேனேஜர் அப்போ இருந்தார், அவர் தான் சொன்னார், பணம் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, நான் தரும்போது தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இந்த மாதிரி சொன்னால் என்னென்ன அர்த்தம், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2 மாதமாக வாடகை கொடுக்கல, எங்கள் உறுப்பினர் கொடுக்கல, வீட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறது எப்படி, ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது இப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் நம்ம சொன்னோம். இதெல்லாம் மீறிக்கிட்டு அவர் செஞ்ச ஒரே வார்த்தை, தலைவருக்கு எப்போ கொடுக்குன்னு தோணுதோ அப்போ கொடுப்பாரு, அதில் நீங்கள் தலையிடக்கூடாது, அப்படி எதாவது விட்டிங்கன்னா ரொம்ப விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன விளைவுகளை சந்திப்போம், சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுப்பினர்கள் வந்து யாருக்கும் போக விருப்பம் இல்லை. எங்களுக்கு இந்த பணத்தை நீங்கள் சங்க ரீதியாக நீங்கள் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு நிர்வாகியாக நான் வந்து அவர்கிட்ட முருகராஜ்கிட்ட கேட்குறேன், அவர் இந்த மாதிரி பதில் சொன்னோடனே, அப்போ சரி உங்களுடைய விருப்பம் என்னென்னு கேட்டேன். பணம் வரல, நம்மளுடைய சங்கத்தோட முடிவு பணம் வரலைன்னா போகக்கூடாது, நீங்கள் எப்படி உங்களுக்கு போகிறதுனாலும் போங்க, நான் ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், பேசுகிறேன், இன்னும் எத்தனை நல்லா தருவாங்கன்னு எல்லாம் கேட்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, நான் உறுதியாக போக முடியாதுன்னு சொன்னாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை கால் பண்ணி வச்சுக்கிட்டவர் விசால் சார், இந்த சங்கமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனது மூலியமாக வந்த, நமது சங்கத்து மூலியமாக வந்த ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களை வந்து நல்லா யூஸ் பண்ணார். யூஸ் பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சுட்டு, பதவியில் உட்கார வச்சுட்டு, அவரை வச்சு என்னென்னா அந்த சங்கத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷமாக சங்கத்தை காலி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1300-1400 உறுப்பினரில் நம்ம வந்து ஒரு 300 பேர் தான் வேலைக்கு போயிட்டுருக்குறோம். மீதி 1000 பேர் வேலைக்கே போகல. அவங்களாம் அவங்க சொந்தமாக என்னென்னமோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஹோட்டலில் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமை நான் எல்லாம் கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தெரியுது. இந்த நிலைமையில் என்ன சொல்கிறாங்க, தடபால் ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த டெக்னீஷியன் ஒன்றும் இல்லை, இந்த யூனியனே இருக்காது. இது செல்வமணி விசால் சாரோட பகிரங்க அறிவிப்பு. தனபால் இருந்தால் இந்த யூனியனே இருக்கக்கூடாது, இந்த உறுப்பினர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அப்போ இருந்தே வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுமோ எல்லா வழிகளும் பண்ணாங்க, எல்லா கஷ்டத்தையும் கொடுத்தாங்க. ஆளுங்க வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போனால் அதுக்குள்ளே ஒரு கார்டு என்னென்னா, விசால் சார் கையெழுத்து போட்டு ஒரு கார்டு கொடுக்குறாரு தனிப்பட்ட முறையில். அந்த கார்டு இருந்தால் தான் நீங்களாம் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுக்க வைக்கிறார். எங்கள் சங்கத்திலிருந்து ஒரு சங்கமாக பிரித்து அவர் ஒரு சங்கம் ஓப்பன் பண்ணுறாரு. அது ரிஜிஸ்டர் பண்ணல, ஒன்றும் பண்ணலை, அதை அப்படி பண்ணவும் முடியாது. ஆனால் அவர் அப்படி பண்ணுறாரு. இது என்னென்னா, ஒரு முந்தா நாள் கூட நான் எனக்கு ஒருத்தர் ஃபோனில் தொடர்பு கொண்டார், நம்ம உறுப்பினர். அப்புறம் அந்த கவுன்சிலில் இருந்த அந்த தயாரிப்பாளர் கூட கிடையாது, அவர் வந்து யாருன்னா கவுன்சிலோட வேலை செய்கிற ஸ்டாஃபுங்க. இவங்களை விட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு எல்லாம் செக் பண்ணுறாங்க, இந்த கார்டு இருந்தால் வேலை செய்யணும், இல்லைனா வேலை செய்யக்கூடாது, வெளியே போ அப்படின்னு. இந்த மாதிரி வந்து உறுப்பினர்லாம் வந்து டைட் பண்ண வைக்கிறாரு விசால் சார் அவர்கள். அப்போ இதை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் கவுன்சிலோட ஸ்டாஃபுங்க தாங்க, இது யார் சொன்னது அப்படின்னு சொன்னால், விசால் சார் சொன்னார், கதிரேசன் சார் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராக சொல்லிட்டு வர்றாரு. அதனால் இந்த கார்டு இருக்கணும், சரி கார்டு இருக்குன்னா நீ வந்து வந்து என் கார்டுலாம் போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டாம், உங்கள் விசால் சார்கிட்டே சொல். இப்போ மொத்தம் ஒரு 400 பேர் கார்டு எடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இன்னொரு 1000 பேர் எடுக்கலை, அந்த 1000 கார்டை எங்ககிட்டயே கொடுத்துட்டு நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். இது முந்தால் நடந்த விஷயம். ஆக இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இந்த பதவியிலேயே தனபால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ண சொன்னாங்க கவுன்சில் இது பெப்சி மீட்டிங்கில். நான் அப்போ கூட சொன்னேன், நான் பதவியிலிருந்து நான் போகலை, நான் உறுப்பினர்லேருந்தே வெளியே போயிடறேன், சினிமா விட்டே வெளியே போயிடறேன். என் உறுப்பினருக்கு நீ குறைச்ச சம்பளத்தை நீ கொடுத்துரு, 2 வருஷம் இதுவா ராதாகிருஷ்ணன் இருக்கார், இவர் நமக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்த செக்ரட்டரி அவர் தான் தயாரிப்பாளர் சங்கத்தில். அதே மாதிரி இன்றைக்கி தானண்ண வரல, தானண்ண வந்திருந்தாருன்னா இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னு கேட்டால், அவருடைய ஃபேமிலியில் வந்து முக்கியமான ஒரு
கல்யாண ஃபங்க்ஷனு, அதனால் அவர் இதுக்கு காஞ்சிபுரம் எங்கே போயிருக்காரு கல்யாணத்துக்கு போயிட்டார். இல்லைனா அவர் கண்டிப்பாக வந்திருப்பார். தானண்ணன் ராதாண்ணன் இவங்கெல்லாம் வந்து நமக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. அந்த சம்பளம் 2 வருஷம் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை முதல்ல வந்து என்ன தீர்மானம் போனாலும் என்ன தெரியாது, அதை அண்ணன் சொல்லுவார். அதில் சம்பளத்தை கம்மி பண்ணிட்டாங்க. வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்தை கம்மி பண்ணுறது எந்த உலகத்தில் நடந்திருக்குது? இதைத்தான் நாங்கள் கேட்டோம். நாங்கள் சம்பளத்தை ஏற்றி கொடுன்னு கேட்கல, உயர்த்தி கொடுன்னு கேட்கல. 2 வருஷமாக தானண்ணன் ராதாண்ணன் எல்லாம் இருந்து, சிவா சார் இருந்தார், பெப்சியில் வந்து பெப்சி சிவா சார் இருந்தார், இவங்கெல்லாம் முன்னிலையில் தானே அந்த சம்பளத்தை ஏற்றினாங்க. அந்த நேரத்தில் நான் கூட கிடையாது நம்ம யூனியனில். அந்த சம்பளத்தை வந்து குறைச்சார் விசால் சார். எதுக்கு? உங்களோட உங்களுடைய படத்தை கேட்டது, இதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணார். நாங்கள் வந்து சம்பளம் ப்ளஸ் வந்து பெப்சியில் சேரணும், பெப்சியில் சேர் நீக்கினது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இல்லை. பில்லாபாண்டி படத்தை வந்து நிப்பாட்டிட்டாங்க, நிப்பாட்டில் நாங்கள் வந்து எந்த ஷூட்டிங்குமே நிப்பாட்டினதில்லை. இது வரைக்கும் கவுன்சிலில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும், கவுன்சிலில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும், எந்த ஷூட்டிங் நான் போயிட்டு நிப்பாட்டுறது கிடையாது. உறுப்பினர்களுக்கு சம்பளம் வரலைன்னா அதை ரிக்வஸ்ட்டாக தான் எல்லா பிடிச்சிருந்து கேட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்படியே எதுவுமே முடியலைனா மற்ற சங்கத்தை வச்சு அவங்களுக்கு பணம் வரலைன்னா, அந்த காண்டிட் பேஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பணம் வரலைன்னா அதுக்கப்புறம் நம்ம சங்கத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏ உன் கேமரா எடுத்து வெளியே வைக்க சொல்லு, அவர் கேமராமேன் பெரிய ஆள் அவர்கிட்ட சொல்ல முடியாது, டைரக்டர் பெரிய ஆள் அவர்கிட்ட சொல்ல முடியாது, நீ தான் செய்யணும் அதை அப்படிம்பாங்க. அப்படி எங்களை பலிகடா ஆக்குனு தான் பெப்சி. அப்படி அந்த மாதிரி பண்ணி கடைசியில் இன்றைக்கி சம்பளத்தை சம்பளத்தை அந்த ஒரு பில்லா பண்ணிக்கிற ஒரு படத்துக்காகத்தான் எங்களை வந்து நிப்பாட்டி வச்சாங்க. அதுலேயும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சங்கத்தை நீக்கணும், சம்மேளத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு இல்லையா, என்ன காரணம்? ஒரு சின்ன காரணம், இது ஒரு காரணமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சங்கத்தை நீக்கிற அளவுக்கு உள்ள ஒரு காரணமே கிடையாது. அப்படிங்கும்போது இந்த சங்கத்தை நீக்கி இந்த உறுப்பினர்கள் அணுமணுவாக சாவடிச்சு இன்றைக்கி 3 பேர் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் போய் இறந்தான். எதுக்கு தெரியுங்களா? வண்டியில் அடிபடி சத்தான். அவன் வீட்டில் அவன் ஒய்ஃபு திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, பிள்ளைங்க திட்டுறாங்க, வருமானம் இல்லை. ஏன்னா அந்த கார்டு எடுக்கலாம் வருமானம் இல்லைங்கிறாங்க. 96 படப்பாளி ஸ்ட்ரைக்கு வந்தது அந்த நேரத்தில் வந்து நடந்த மாதிரியே பண்ண நம்ம சங்கத்துக்கு மட்டும்தான் நடத்துகிறாங்க. 23 சங்கத்துக்கு வந்து அந்த மாதிரி கார்டு கொடுக்க முடிஞ்சுதா? இதே விசால் சாரை நான் வந்து நான் பாராட்டுறேன். நீங்கள் தைரியமாக நீங்கள் ஆம்பளைன்னு படத்துக்கு பேர் வைக்கலாம், நீங்கள் ஆம்பளை நீங்கள் நடந்து காட்டணும். அப்போ நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஒரு சங்க சார் டைரக்டர் யூனியன் மெம்பர் தான், அவருக்கு கார்டு கொடு. பிசி ஸ்ரீராம் கேமராமேன் யூனியன், அவருக்கு கார்டு கொடு. இப்படி உன்னால் இதெல்லாம் முடியல அப்படிங்கும் போது என் சங்கத்தை மட்டும் எதுக்கு படி வாங்குறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. இப்படி இது போல் இவர் இந்த பக்கம் அவருக்கு ஒத்தாச்சனையா செல்வமணி சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து என்னென்ன, நான் கடைசியாக நான் வந்து என்ன ரொம்ப நேரம் வேண்டாம், அண்ணன் வந்து வெளியில் போகிறனால நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லணும்னு இருந்தேன். இருந்தாலும் அண்ணனுக்காக நான் வந்து இதெல்லாம் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ எங்களுடைய சங்கத்தை வந்து காப்பாற்றி மறுபடியும் பெப்சியில் இணைப்பதற்கும் இவர் இப்போ இருக்கிற தலைவர் கவுன்சில் தலைவர் விசால் சார் அவர்களிடமிருந்து இந்த சம்பளம் கம்மி பண்ண சம்பளத்தை மீண்டும் பழைய சம்பளம் அதாவது ராதா சார் தானண்ணன் இவங்கெல்லாம் போட்ட அந்த சம்பளத்தை பெற்றுத்தருவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து உதவி செஞ்சு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.